Hi friends, welcome to our channel. In this video, we will talk about a mass real hero. We will talk about a mass real hero. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர கௌசிக். டாப் டென்ல வந்துட்டு பெஸ்ட்டு ஏஜென்ட்டை இந்தியாவில் இருந்தவர்கள் வந்துட்டு இவரும் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் தான். இவரை பற்றி நம்ம இன்றைக்கி சுவாரஸ்யமான தகவல்களும் நம்ம பார்க்க போகிறோம். இவர் இந்தியாவுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சார்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் இந்தியாவுக்காக உழைச்சிருக்காரு. ரவீந்திர கௌசிக் வந்துட்டு 11 ஏப்ரல் 1952 பிறந்தார். எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கங்கா நகர் ராஜஸ்தானில் பிறந்தார். இவர் ஒரு இந்தியன். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு நல்ல நாடக நடிகர். இவர் ஒரு நல்ல நாடக நடிகர் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு லக்னோவில் இவருடைய திறமையை வந்து வெளிக்காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த ரா ஏஜென்சி வந்து இவருடைய திறமையை பார்த்துட்டு இவரை வந்து ஒரு ரகசிய இந்திய முகவராக வந்துட்டு இவருக்கு வேலை கொடுத்து அவருக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு பாகிஸ்தானில் ஒரு ஸ்பையை அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு இவருக்கு ஒரு டெல்லியில் வந்து 2 வருஷம் நல்ல ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு முஸ்லீமாக மாறிட்டார். முஸ்லீமாக மாறி சுன்னத் முறை அது எல்லாமே இவர் கம்ப்ளீட்டாக முஸ்லீமாக மாறிட்டாருங்க. நல்லா உருது கற்றுக்கிட்டாரு. அந்த இஸ்லாமிய மதக்கல்வியுமே இவருக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ பாகிஸ்தானை பற்றி இருக்கக்கூடிய எல்லா விவரங்களையுமே இவர் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார். பாகிஸ்தானில் வந்து இருக்கக்கூடிய இங்கே இருக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு அப்படி இவர் இஸ்லாமிய மாறினார் பார்த்தீங்களா. ஸோ அப்போ அவருக்கு பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த கௌசிக் ரவீந்திர கௌசிக்ன்ற பேரை வந்துட்டு நபி அகமது ஷாஹிர் நபி அகமது ஷாஹிர் அப்படின்னு பேர் மாற்றம் பட்டு 1975 வந்து பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரானார் இவர். ஸோ இவர் வந்து அங்கே போகும்போது படிக்கணும் இல்லையா? அப்போ அங்கே வந்து கராச்சி பல்கலைக்கழகம் கராச்சி யூனிவர்சிட்டியில் வந்து இவர் நல்லா படிச்சுட்டு எல்எல்பி அதாவது இளங்கலை சட்டத்தில் வந்து சட்டப்படிப்பு படித்து பாகிஸ்தான்லேயே வந்துட்டு ஒரு அதிகாரியாக போயிட்டார் உள்ளே இராணுவத்தில். அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப சின்ன வயசுலேயே இவருக்கு திறமையை நல்லா பார்த்துட்டு இவருக்கு மேஜர் பொறுப்பு வேற கொடுத்துட்டாங்க பாகிஸ்தானில் பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இவர் திறமையானவர்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்துட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டார். அந்த இராணுவ பொருளில் இருக்கக்கூடிய ஒரு தையல்காரரோட மகளை தான் வந்து இவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த பெண்ணோட பேர் வந்து அம்மான தவறுக்கு ஒரு மகனும் பிறந்தது. அந்த மகன் வந்து இப்போ தான் 2012-13 தான் இறந்தார். அப்புறம் 1979 1983 வரையுமே வந்துட்டு ஒரு நல்ல அதிகாரியாக வந்துட்டு பாகிஸ்தானில் வந்து இவரை நியமித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து அந்த பாதுகாப்பு படையிலையும் சரி ஒரு சில ரகசியங்கள் ரகசிய படை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ரகசியங்களை இவர்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க பாகிஸ்தான்காரவங்க. இவர் என்ன தான் பாகிஸ்தானில் போய் இஸ்லாமியராக மாறி அங்கே இவர் என்ன வேலை பார்த்தாலும் இவருடைய மனசு எல்லாமே நம்ம தாய்நாட்டுக்காக தான் துடிச்சிது. நம்ம இந்தியாவை பற்றி தான் இவருக்கு இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற எல்லா தகவல்களையுமே வந்து இவர் இந்தியாவுக்கு ரகசிய மூலமாக எல்லாமே கொடுத்துட்டே இருந்தார். அப்படி கொடுத்தனால தான் நம்ம இந்தியாவில் இராணுவம் வந்துட்டு பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு எதிராக கொடுத்த நடவடிக்கை எல்லாமே தவிர்படியாக்கிருச்சு. அதுக்கு காரணம் இவர் தான். இவர் கொடுத்த அந்த ரகசிய தகவல்கள் தான். இவருக்கு தீவிரவாதிகளுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இவர் இவங்களுடைய ஆயுதங்கள்லாம் எங்கே வந்து எங்கே எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இது எல்லா விஷயங்களையுமே ரகசியமாக நம்மளுக்கு இந்தியாவுக்கு தகவலாக கொடுத்துட்டு இருந்தார். இவருடைய திறமையை பார்த்துட்டு இவருக்கு கருப்பு புலின்ற ஒரு பட்டத்தை நம்ம நாட்டில் உள்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி சவனும் இந்திரா காந்தியும் இவருக்கு வழங்கினாங்க. ஸோ அதனால தான் இவருக்கு கருப்பு புலி பிளாக் டைகர்ன்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. இப்படியே வந்து இவருடைய வாழ்க்கை பயணம் அப்படியே இங்கே போயிட்டு இருந்தது. இந்தியாவுக்கு இவர் கொடுத்த சேவையுமே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருந்தது. அப்படியே சும்மா இல்லாமல் நம்ம இந்தியா என்ன பண்ணிருச்சு பார்த்தீங்களா? செப்டம்பர் 1983 ஏற்கனவே கௌசிக் அமைச்சிருந்தாங்க. அது இவருக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இந்திய உளவாளியாக வந்துட்டு இனியாட் மாசிகை வந்துட்டு அனுப்பிச்சி வச்சாங்க பாகிஸ்தானுக்கு. நம்ம ஆள் வந்து நம்ம ரவீந்தர் கௌசிக் வந்துட்டு அவ்வளோ திறமையானவர். அவர் தான் நடிக்கிறதுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ நாள் அவர் நடிச்சுட்டு வந்து அவர் யாருன்னே தெரியாமல் இருந்தது. ஏன்னா ஸ்பையோட இதே வந்து அதான், தன்னை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே யாருக்குமே தராமல் ரகசியமாக வச்சுக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டு ஸ்பை. அப்படி தான் இருந்தார். இந்த இனியாத் மாசியை வந்துட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து உளவில் அமைப்பு இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அவர் ரெண்டு மிரட்டு மிரட்டவும் கௌசிக்கை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டார். அவரை வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவர் ஸ்பை ஏஜென்ட்டாக வந்து போய் பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இவரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அழிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லையுமே வந்துட்டு
ஸ்பை வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பை வந்துட்டு வைக்கிறனால தான் இந்த ரா அதுக்குன்னே ஏஜென்சி இருக்கும் நிறையா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு நம்ம இந்தியாவில் ரான் இருக்கும். ஸோ அந்த ஏஜென்சியை வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்துட்டு இப்போ நம்ம அனுப்பின ஸ்பை வந்து இன்னொரு நாட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்படும் போது அதை அழிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா இவர் யாருமே எங்களுக்கு தெரியாது, இவரை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி டக்குன்னு எல்லா நாடுமே கைவிரிச்சிடும். அதுதான் எல்லா நாடுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதே தான் இந்தியாவும் செய்துச்சு. இவர் மாட்டிக்கிட்டப்போ வந்துட்டு இந்தியா வந்து எங்களுக்கு இவர் யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிச்சிட்டாங்க. ஸோ இவர் வந்து அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டுட்டார். சிறைப்பிடிச்ச சும்மாவே வந்துட்டு நம்ம பாகிஸ்தான் பாரதானாலே போட்டு சித்திரப்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் இவ்வளோ பாகிஸ்தான்லேயே ஒரு இராணுவத்தில் பெஸ்ட்டாக வந்துட்டு ஒரு திறமையான ஒரு அதிகாரியாக இருந்துட்டு அவருக்கு மேஜர் பொறுப்பு வேற கொடுத்தோம். கடைசியில் இவர் உளவாளின்றது பாகிஸ்தான் தெரிஞ்சால் சும்மா விடுவாங்க. சியால்கோட் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு விசாரணை மையம் இருக்கும் பாகிஸ்தானில். அங்கே 2 வருஷம் வந்துட்டு இவர் அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1985 வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு மரண தண்டனை வழங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரது தண்டனையை வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு அந்த மரண தண்டனை வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறையா இடத்துல வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. சியால்கோட்லேருந்து கோட் லக்பத் அப்படின்ற வேறு இடத்துல இருக்கக்கூடிய நகரங்களில் சிறையில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக வந்துட்டு மியான்வாலின்ற ஒரு சிறையில் வந்து 16 வருஷமாக வந்துட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பிரிஞ்சு அவர் தனிமையாக இருக்கப்பட்டு அவரை ரொம்ப சித்திரவதைப்படுத்தினாங்க. 16 வருஷம் வந்துட்டு அவர் அந்த சிறையில் தங்க வச்சனால இவர் வந்துட்டு தன்னோட குடும்பத்துக்கு ரகசியமாக நிறைய கடிதங்கள் அவரால் அனுப்ப முடிஞ்சது. மென்ஷன் பண்ணியிருப்பார் அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கியா பாரத் ஜெய்ஸ் படே தேஷ் கேலியே குர்பானி டென் வாலின் கே யஹி மில்டாஹை அப்படின்னு எழுதியிருந்தார். ஹிந்தியில் அவர் எழுதியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற ஒரு பெரிய தேசத்துக்காக தன்னோட உயிரவே நான் தியாகம் செஞ்சேன், ஆனால் அவங்க இந்தியாவில் வந்துட்டு ஒரு நபருக்கு கொடுத்த வெகுமதி இதுதானா, கையை விரிச்சிட்டாங்கல்ல அவங்க. அப்புறம் இவருடைய மனைவி மகங்க அந்த மாதிரி குடும்ப விவரங்கள் என்ன ஆச்சுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணலை. அவங்க ஃபோட்டோஸும் கிடைக்கல, அவங்க அம்மா ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அது கடந்த 2001 நவம்பர் மாதம் வந்துட்டு மியான்வாலியில் வந்து மத்திய சிறையில் இருக்கக்கூடிய அந்த மியான்வாலியில் வந்து டிபி ஆஸ்துமா அந்த மாதிரி நிறைய நோய் வந்து கடைசியில் நம்ம ரவீந்தர் கௌசிக் வந்து வீர மரணம் அடைந்தார், இறந்துட்டார். இன்னுமே இந்த ரா அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இவரை வச்சு இன்னுமே பெருமைப்படுத்துவாங்க, பெருமையாக பேசுவாங்க, இன்னுமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வரையுமே புதுசாக வந்து ஜாயின் பண்ணுற அந்த உளவுத்துறையில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இவர் தான் ரோல் மாடலாக எடுத்துகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் பெஸ்ட்டு ஸ்பைங்க. ரெண்டில் வந்துட்டு ஹிந்தியில் ஏக்தா டைகர்ன்னு சொல்லிட்டு இந்த ரவீந்திர கௌஷிக்கை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு மூவியாகவே கொடுத்துருப்பாங்க, அதை போய் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்காக தியாகம் பண்ணவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே இப்போலாம் அவ்வளோவா தெரிய வர்றதில்லை. இல்லை இவரை பற்றின லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்து அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய தேசம் வந்து இன்றைக்குமே தலை நிமிர்ந்து நிற்குது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில தலைவர்களால் தான். கண்டிப்பாக இவர்களுக்கு நம்மளுடைய வீர வணக்கங்களை கொடுப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.